வணக்கம். புதிய செய்திகளுக்காக ஜெயஸ்ரீ. தலைப்புச் செய்திகள். தேசிய தடுப்பூசி தினமான இன்று 12 முதல் 14 வயது சிறாரும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். பிரதமர் நரேந்திரமோடி வேண்டுகோள். வரும் ஆண்டுகளில் நாட்டின் ஆயுதப்படைகளில் பெரும் எண்ணிக்கையிலான பெண்கள் சேருவார்கள். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை. வடகிழக்கு மண்டலத்தின் அமைதிக்கும் வளத்திற்குமான புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளது. மாநிலங்களவையில் அமைச்சர் கிஷன் ரெட்டி பேச்சு. பஞ்சாபில் முதலமைச்சராக பதவியேற்றார் பகவந்த் மான். பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. மன்னார் வளைகுடாவில் உள்ள மெல்லுடலிகள் குறித்த படங்களுடன் கூடிய வழிகாட்டு புத்தகம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட். இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி. விரிவான செய்திகள். தேசிய தடுப்பூசி தினமான இன்று 12 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி நாடு முழுவதும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த வயது பிரிவினருக்கு கோர்பவேக்ஸ் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. இந்த தடுப்பூசியை ஹைதராபாத்தை சேர்ந்த பயாலஜிக்கல் இ நிறுவனம் தயாரித்துள்ளது. ஆன்லைன் பதிவு மூலமோ அல்லது நேரில் சென்றோ இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம். சிறார் இந்த தடுப்பூசியை முதல் தவணையாக செலுத்திக் கொள்ளலாம் என்றும், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த தடுப்பூசியை முன்னெச்சரிக்கை தவணையாக செலுத்திக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நமது நாட்டின் குடிமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் முயற்சியில் இன்றைய தினம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், 12 முதல் 14 வயது சிறாரும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் ஆர்வத்துடன் முன்வந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பணி செய்ய வேண்டும் என்ற நன்னெறியை பின்பற்றும் இந்தியா பல்வேறு நாடுகளுக்கு தடுப்பூசி மைத்ரி திட்டத்தின் கீழ் தடுப்பூசி மருந்துகளை அனுப்பியுள்ளது என்றும், இந்தியாவின் இத்தகைய முயற்சி கொரோனாவுக்கு எதிரான உலகளாவிய போரை வலுப்படுத்தி இருக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இன்று இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பல கொரோனா தடுப்பூசி மருந்துகள் உள்ளன. மேலும் சில தடுப்பூசிகளுக்கு உரிய மதிப்பீட்டு நடைமுறைகளை பின்பற்றி அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும், இந்நிலையில் கொரோனா கொடுந்தொற்றுக்கு எதிரான போரில் நமது நிலைமை சிறப்பாக உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 12 வயது முதல் 14 வயது பிரிவினருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தனர். சென்னை அசோக் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழ்நாட்டில் 12-14 வயதுடைய சிறார் 21,21,000 பேருக்கு பள்ளிகளுக்கே சென்று ஒரு மாத காலத்திற்குள் 90% அளவிற்கு தடுப்பூசி போடப்படும் என்று கூறினார். இந்த சிறாரின் பெற்றோர்கள் சம்மதத்துடன் தான் தடுப்பூசி போடப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்த தடுப்பூசி செலுத்துவதால் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். இன்று முதல் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இரண்டாம் தவணை செலுத்தி 9 மாத காலம் முடிவடைந்தவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தாண்டியவர்கள், இணை நோய் எதுவும் இல்லாதவர்கள், ஆனால் 9 மாதங்களுக்கு முன்னால் 2வது தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள், அவர்களுக்கும் இன்றைக்கு தடுப்பூசி போடும் பணி முறையாக தொடங்கப்படுகிறது. 12 வயது முதல் 14 வயதினருக்கான தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்படுவதைப் போலவே, 60 வயதை கடந்த இணை நோய்கள் எதுவும் இல்லாத 2வது தடுப்பூசி போட்டு 9 மாதங்கள் நிறைவுற்ற முதியோர்களுக்கும் இங்கே தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சென்னை பெருநகர மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர்.
வரும் ஆண்டுகளில் நாட்டின் ஆயுதப்படைகளில் மேலும் பெரும் எண்ணிக்கையிலான பெண்கள் சேர்வார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். தில்லியில் இந்திய தொழில் வர்த்தக சபைகளின் இணையம் ஃபிக்கியின் மகளிர் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் அவர் முக்கிய உரை நிகழ்த்தினார். இன்றைய நிலையில் ராணுவத்தின் ஒவ்வொரு பிரிவிலும் பெண்கள் சேர்ந்து பணியாற்றி வருவதாகவும் அவர்களுக்கு நிரந்தர அதிகாரிகள் அந்தஸ்து அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். சைனிக் பள்ளிகளில் சிறுவர்களைப் போலவே சிறுமியரும் சேர்க்கப்படுவதாகவும் தேசிய பாதுகாப்பு அகாடமியின் கதவுகள் பெண்களுக்கு திறக்கப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். இந்த அகாடமியில் சேர்வதற்காக கடந்த ஆண்டு சுமார் 2,00,000 பெண்கள் நுழைவுத் தேர்வை எழுதினார்கள் என்பது ஊக்குவிப்பாக உள்ளது என்றார். உலகின் முதல் 3 முன்னணி பொருளாதாரங்களில் இந்தியாவை ஒன்றாக மாற்றுவதற்கு பெண்கள் பெரிய பங்கினை ஆற்ற வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு உரிய சூழலை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக நேற்று மாநிலங்களவையில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இம்மாதம் 9 தேதி தற்செயலாக ஏவுகணை வெடித்த சம்பவம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்தார். ஏவுகணையை பராமரிக்கும் பணி நடைபெற்ற போது எதிர்பாராத விதமாக இந்த சம்பவம் நிகழ்ந்ததாகவும் இந்த விபத்தில் எவரும் காயமடையவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இந்த சம்பவம் குறித்து நடைபெற்று வரும் விசாரணை உண்மை தகவலை வெளிப்படுத்தும் என்றும் அமைச்சர் கூறினார். குறைபாடு ஏதும் கண்டறியப்பட்டால் அது நிவர்த்தி செய்யப்படும் என்றும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஒரு நாடு ஒரு குடும்ப அட்டை திட்டத்தின் கீழ் தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டை வழங்குமாறு மத்திய அரசு உத்தரவு எதையும் பிறப்பிக்கவில்லை என்று உணவு பொது விநியோகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் இது தொடர்பாக மாநிலங்களுக்கோ யூனியன் பிரதேசங்களுக்கோ உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை என்றார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டைகள் அச்சடித்து வழங்க முடிவு செய்யும் போது ஒரே தரமான வடிவத்தில் புதிய குடும்ப அட்டைகளை தயாரிக்க ஆலோசனை கூறப்பட்டதாகவும் அகில இந்தியாவிலும் ஒரே சீரான நடைமுறையை உருவாக்க இது உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். எனவே தொழில்நுட்ப அடிப்படையில் அமலாக்கப்படும் ஒரு நாடு ஒரு குடும்ப அட்டை திட்டத்தை செயல்படுத்த இது ஒரு நிபந்தனை அல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தற்போது ஒரு நாடு ஒரு குடும்ப அட்டை திட்டம் 35 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் இதனால் நாட்டில் சுமார் 77 கோடி ரூபாய் பேர் பயனடைந்திருப்பதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். வடகிழக்கு மண்டலத்தின் அமைதிக்கும் வளத்திற்குமான புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளது என்று இத்துறைக்கான அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று வடகிழக்கு மண்டல மேம்பாட்டு அமைச்சகத்தின் பணிகள் குறித்த விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் இந்த மண்டலத்தின் பாதுகாப்பு நிலவரம் அதனால் எழுந்துள்ள ஸ்திரத்தன்மை பெரிய அளவிலான அடிப்படை வசதி மேம்பாடு மற்றும் இணைப்பு திட்டங்கள் குறித்து விளக்கினார். வடகிழக்கு மண்டலத்திற்கான மொத்த பட்ஜெட் ஆதரவு 76,040 கோடி ரூபாய் என்றும் 54 மத்திய அமைச்சகங்கள் மூலம் கிடைக்கும் இந்த ஒதுக்கீடு 110% உயர்வை குறிக்கிறது என்றும் கூறினார். ரயில், சாலை, விமான, நீர்வழி போக்குவரத்துடன் தொலைத்தொடர்பு இணைப்புகளும் குறிப்பிடத்தக்க அளவு மேம்படும் வகையில் பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் இந்த மண்டலத்தில் பொருளாதார மேம்பாடு, வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் உயர்ந்துள்ளன என்றும் கூறினார். 2014 மற்றும் 2021 இடைப்பட்ட காலத்தில் இந்த பகுதியில் ரயில் இணைப்பு மேம்பாட்டுக்கென 39,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அமைச்சர்கள் வடகிழக்கு மண்டலத்தில் அடிக்கடி பயணம் மேற்கொண்டதை அடுத்து இந்த பகுதியில் மத்திய துறை மற்றும் மத்திய அரசு ஆதரவு திட்டங்கள் அமலாக்கத்தில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் கிஷன் ரெட்டி கூறினார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய கூட்டுறவு தரவு தளம் உருவாக்குவதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு தொடங்கியுள்ளது என்று தெரிவித்தார். இந்த தரவு தளத்தில் இணைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் குறித்த ஆலோசனை கூட்டங்கள் ஏற்கனவே தொடங்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த உத்தேச தரவு தளம் மத்திய அமைச்சகங்கள், மாநில அரசுகள், கூட்டுறவு இணையங்கள், கூட்டுறவு சங்கங்கள், நபார்ட் போன்ற நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு சிறந்த திட்டமிடல் கருவியாக பயன்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு பதிலளித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதிய கல்விக் கொள்கை முதன்முறையாக ஆசிரியர் பயிற்சிக்கு மிகுந்த உத்வேகம் அளித்துள்ளது என்று கூறினார். ஆசிரியர் பயிற்சியை பொறுத்தவரை எவ்வித சமரசத்திற்கும் இடம் கொடுக்கக்கூடாது என்பதே மத்திய அரசின் கருத்து என்றும் இந்த வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார்.
நாட்டில் ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரம் சாதகமான முறையில் மேம்பட்டிருப்பதாக அவர் கூறினார். நாட்டின் ஊரக விளையாட்டுகளுக்கு மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை மிகுந்த உத்வேகம் அளித்து வருகிறது என்றும், கேலோ இந்தியா திட்டத்தின் முக்கியமான பிரிவுகளில் உள்நாட்டு மற்றும் பழங்குடியின விளையாட்டுகளை மேம்படுத்தும் அம்சம் இடம்பெற்றிருப்பதாகவும் இந்த துறைக்கான அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை அவர் தெரிவித்தார். மல்ல கேம்ப், இந்திய வகை மல்யுத்தமான மிட்டி டங்கல் ஆகியவற்றில் போட்டி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கு விளையாட்டு அமைப்புகளுக்கு அமைச்சகம் நிதியுதவி வழங்கி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மல்ல கேம்ப் போட்டியில் தேசிய நிலை பதக்கங்கள் வென்ற 37 பேருக்கு கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் மாதம் 10,000 ரூபாய் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பல்வேறு பிரிவுகளில் விளையாட்டு அடிப்படை வசதிகளுக்கான 12 திட்டங்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், 28 விளையாட்டு அகாடமிகளுக்கு தரநிலை ஏற்பு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்தார். இமயமலை பகுதி மாநிலங்களில் 506.23 கோடி ரூபாய் மதிப்பில் 77 விளையாட்டு கட்டமைப்பு திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றொரு கேள்விக்கு பதிலளிக்கையில் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் விளையாட்டு வசதி விரிவாக்க திட்டத்தின் கீழ் 274 கோடி ரூபாய் மதிப்பில் 30 விளையாட்டு கட்டமைப்பு திட்டங்களுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் அனுராக் தாக்கூர் கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் விளையாட்டு மேம்பாட்டு திட்டங்களின் கீழ் 4,695 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 4,591 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள விமான பைலட்டுகளில் 15% பேர் பெண்கள் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். இந்திய தொழில்கள் இணையம் ஃபிக்கி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர், விமான போக்குவரத்து துறையில் மகளிர் பெரும் பங்களிப்பை செய்து வருகின்றனர் என்று கூறினார். விமானத்துறையில் பணியாற்றும் பெண்கள் பல்வேறு எதிர்பார்ப்புகளை தகர்த்து பல்வேறு பழமையான நம்பிக்கைகளை உடைத்தும் இந்த நிலைக்கு வந்துள்ளனர் என்று கூறினார். சுருக்கமாக சொன்னால், சிவில் விமான போக்குவரத்து துறையில் பணியாற்றும் பெண்கள் தங்களுக்கு எதிரான அனைத்து தடைகளையும் தகர்த்தவர்கள் என்றார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை. இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் மனித குலத்திற்கு வழிகாட்டும் பெண் சக்தி. இதில் மனநோய்கள் குறித்த ஆராய்ச்சி பணிக்காக மத்திய அரசின் நாரி சக்தி விருது பெற்ற டாக்டர் தாரா ரெங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய ஆராய்ச்சி பயணம், எதிர்கால திட்டங்கள் மற்றும் மனநோயினால் மனித குலத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், எதிர்கொள்ளவிருக்கும் சவால்கள் குறித்து பேச உள்ளார். இவரை சந்தித்து உரையாடுபவர் ஆறுமுகம் ராஜவேலு அவர்கள். காண தவறாதீர்கள் மக்கள் மேடை, 7:30 உங்கள் பொதிகையில். தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற யூடியூப் சேனலிலும் நேரலையில் காணலாம். அதிகமானவங்களோ மேலும் அவங்க பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல. சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. பஞ்சாப் முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் பகவந்த் மான் இன்று பதவியேற்றுக் கொண்டார். பஞ்சாப் மாநிலத்தில் 117 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு சமீபத்தில் நடந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 92 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றது. இதையடுத்து பஞ்சாப் முதல்வராக பகவந்த் மான் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இதற்கான விழா சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் சொந்த ஊரான நவன்சாகர் மாவட்டத்தில் உள்ள கக்தர்கலன் கிராமத்தில் நடைபெற்றது. இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் தில்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கலந்து கொண்டார். பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள வேறு எந்த மாநில முதலமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை. ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் மற்றும் உள்ளூர் தலைவர்கள் மட்டுமே பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர்.
பஞ்சாப் முதலமைச்சராக பதவி பிரமாணம் ஏற்றுள்ள பகவந்த் மானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துச் செய்தி அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் பதிவு செய்துள்ள டுவிட்டரில், முதலமைச்சராக பதவியேற்றுள்ள பகவந்த் மானுக்கு எனது பாராட்டுகள் என்றும், பஞ்சாப் மாநில வளர்ச்சிக்கும் அம்மாநில மக்கள் நலனுக்காகவும் சேர்ந்து உழைக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ள பகவந்த் மானுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவின் மூலம் இந்த வாழ்த்துச் செய்தியை மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். இந்த செய்தியில், இன்று பஞ்சாப் மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள பகவந்த் மான் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், மொழி உரிமை மற்றும் இந்திய ஒன்றியத்தின் மாநிலங்களுக்கான உரிமைகள் குறித்து குரல் எழுப்புவதில் தமிழ்நாட்டிற்கும் பஞ்சாபிற்கும் நெடிய வரலாறு உண்டு என்றும் குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் அமையவுள்ள புதிய அரசின் ஆட்சிக்காலம் வெற்றிகரமானதாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த செய்தியில் தெரிவித்துள்ளார். 12 வயது முதல் 14 வயது வரையிலான சிறார்களுக்கு தடுப்பூசி வழங்கும் திட்டத்தின் கீழ் 2008, 2009, 2010 ஆண்டுகளில் பிறந்த சிறார் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தகுதியுடையவர்கள் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சென்னை கே நகரில் உள்ள இஎஸ்ஐஇ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இத்தடுப்பூசி திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். சுமார் 150 கோடி தடுப்பூசிகள் இதுவரை வழங்கி மத்திய அரசு சாதனை புரிந்திருப்பதாகவும், இந்த தடுப்பூசி காரணமாக பக்க விளைவு ஏதும் இருக்காது என்றும் அவர் கூறினார். மக்கள் அனைவருக்கும் மத்திய அரசு இந்த தடுப்பூசியை இலவசமாகவே வழங்குகிறது என்று குறிப்பிட்ட அவர், இதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். தடுப்பூசி மைத்ரி திட்டத்தின் மூலம் 100க்கும் மேற்பட்ட பல்வேறு உலக நாடுகளுக்கு தடுப்பூசி மருந்துகளை வழங்கிய முதல் நாடு இந்தியாதான் என்றும் அவர் குறிப்பிட்டார். தடுப்பூசி திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு கொரோனா கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு மத்திய மாநில அரசுகள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், மருத்துவ தொழில்நுட்பாளர்கள் ஆகிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். பக்க விளைவுகள் எல்லாரும் பயமுறுத்தி கொண்டிருந்தாங்க. மிக பெரிய பக்க விளைவுகள் எதுவுமே இல்லாம 180 கோடி மக்களுக்கு நம்ம போட்டிருக்கோம். இது வந்து மிகப்பெரிய சாதனை. அது மட்டும் இல்ல, 100 நாடுகளுக்கு மேல நமது தடுப்பூசியை நம்ம ஏற்றுமதி செஞ்சிருக்கோம். வேற நாடுகளை எதிர்பார்க்காம நம்ம நாட்டுல தடுப்பூசியை நம்ம தயார் செய்திருக்கோம். அது மட்டுமல்ல, மக்களுக்கு இலவசமாக தடுப்பூசியை கொடுத்திருக்கோம். ஆக இவையெல்லாம் பார்க்கும்பொழுது உலகத்துல வேற எந்த நாடும் இந்த தடுப்பூசியில செய்யாத சாதனையை இந்தியா செய்திருக்கிறது. அதற்கு நமது பாரத பிரதமரின் முயற்சி பெருமுயற்சி. ஆக மத்திய அரசின் பங்கையும் பாராட்ட வேண்டும். அதற்கு ஒத்துழைத்து அதை மக்களிடம் எடுத்து சென்ற மாநில அரசுகளையும் பாராட்ட வேண்டும். இதற்கு ஒத்துழைத்த மக்களையும் பாராட்ட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இதை கண்டுபிடித்த விஞ்ஞானிகளை பாராட்ட வேண்டும். மன்னார் வளைகுடாவில் உள்ள மில்லுடரிகள் குறித்த விளக்கப்படங்களுடன் கூடிய வழிகாட்டு புத்தகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இன்று வெளியிட்டார். இந்த புத்தகம் இந்தியாவில் முதன்முறையாக ஆவணப்படுத்தப்பட்ட கடல் மெல்லுடலி இனங்களில் 70% அதிகமான இனங்களை விளக்குகிறது. இந்தியாவின் சிறந்த 2 ஆராய்ச்சி நிறுவனங்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டன. இந்த புத்தகம் மெல்லுடலிகள் பற்றிய ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த புத்தகத்தின் ஆசிரியர்கள், மாநில வனத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன், தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குறு சிறு நடுத்தர தொழில்துறையின் சார்பில் 12 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 3 கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசின் கயிறு குழுமத்தின் மூலமாக பூதலூரில் உருவாக்கப்பட்டுள்ள தென்னை நார் உற்பத்தி கூடம், திருவள்ளூர் மாவட்டம் காக்களூரில் உள்ள மத்திய மின்பொருள் சோதனை கூடத்தில் எல்இடி விளக்குகள் மற்றும் பொருத்திகளுக்கான சோதனை கூட கட்டிடம், கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலத்தில் உள்ள பீங்கான் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் பயிலும் மாணவர்களுக்கான தங்கும் விடுதி கட்டிடம் ஆகியவற்றை முதலமைச்சர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மற்றும் கடன் உத்தரவாத நிதியம் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சீரமைப்பு வல்லுநர் குழுவினர் தங்களது அறிக்கையை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் தலைமைச் செயலகத்தில் அளித்தனர்.
பெண்கள் ஹிஜாப் அணியும் விவகாரத்தை பொறுத்தவரை பள்ளி கல்லூரிகளில் வகுப்புகளின் போது அதனை அணியக்கூடாது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதே தவிர பொதுவெளியில் இதனை அணிய எந்த தடையும் இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இன்று சென்னை பிஜேபி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஒரு சிலர் இந்த விஷயத்தை வேண்டுமென்றே திரித்து கூறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு மின் உற்பத்தி விநியோகக் கழகம் தனியார் நிறுவனத்திற்கு வழங்கியுள்ள ஒப்பந்தம் பற்றி குறிப்பிட்ட அண்ணாமலை, இதனால் அடுத்த ஆண்டு முதலே மீண்டும் மின்சார வெட்டு வரத் தொடங்கிவிடும் என்று கூறினார். இதனையடுத்து பொதுமக்கள் ஜெனரேட்டர்கள் மற்றும் யுபிஎஸ்கள் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் தற்போதைய அரசுதான் உண்மையான கார்ப்பரேட் அரசு என்று குற்றம் சாட்டிய அவர், இந்நிலையில் மத்திய அரசையோ பிரதமரையோ விமர்சிக்க இவர்களுக்கு தகுதியில்லை என்று கூறினார். தொடர்வது விரைவுச் செய்திகள். அல்ஜீரியா, கனடா உள்ளிட்ட 5 நாட்டு தூதர்கள் தங்களது நியமன சான்றிதழ்களை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திடம் வழங்கினர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அல்ஜீரிய நாட்டு தூதர் அப்தர் ரஹ்மானே வெங்க்ரா, மலாவி நாட்டு தூதர் லியர்னாட் சென்சோ மெங்கசி, கனடா நாட்டு தூதர் கேமரன் டீன் மெக்கே, இந்தோனேஷிய நாட்டு தூதர் இனா ஹாக்னிங் தியாஸ் கிருஷ்ணமூர்த்தி, ரஷ்ய நாட்டு தூதர் டெனிஸ் எவ்ஜென்விச் அலிபோவ் ஆகியோர் தங்களது நியமன பத்திரங்களை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பித்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் 12 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி போடும் முகாமை மாவட்ட ஆட்சியர் மோகன் இன்று தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகள், சுகாதார மையங்கள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தடுப்பூசி போடப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் இதனை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் 75வது சுதந்திர அமிர்த பெருவிழாவையொட்டி கலை பண்பாட்டு அமைப்பின் சார்பில் அரியலூரில் மாவட்ட அளவிலான கலை போட்டிகள் நடைபெற்றன. இளைஞர்களுக்கான இந்த போட்டிகளில் 15 வயது முதல் 35 வயதுக்குட்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதில் குரலிசை, பரதநாட்டியம், நாதஸ்வரம், புல்லாங்குழல் மற்றும் கரகாட்டம் மற்றும் கிராமிய நடன போட்டிகளும் நடைபெற்றன. ஒவ்வொரு போட்டியிலும் முதல் 3 இடங்களை வென்றவர்களுக்கு பரிசுத் தொகையும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டன. வாவு சிதம்பரனாரின் 150வது பிறந்த நாளையொட்டி கள்ளக்குறிச்சியில் நகரும் புகைப்பட கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் என் ஸ்ரீதர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் கப்பலோட்டிய தமிழர் வவுசியின் வாழ்க்கை வரலாறு குறித்த நகரும் புகைப்பட கண்காட்சி ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கியது. இந்த கண்காட்சியில் வவுசியின் வாழ்க்கை வரலாறு குறித்த புகைப்படம் மற்றும் குறும்பட தகவல்களும் இடம்பெற்றிருந்தன. இதனை 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர். இந்த நகரும் கண்காட்சி பள்ளி மாணவ மாணவியர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளும் வகையில் தொடர்ந்து பல்வேறு பள்ளிகள் உள்ள பகுதிகளிலும் இயக்கப்பட உள்ளது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் திவ்யதர்ஷினி தலைமையில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டப்பணிகள் குறித்து நகர்ப்புற உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான புத்தாக்க பயிற்சி நடைபெற்றது. இதில் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் இருக்க சுகாதார நிலையங்களில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கப்படுகிறதா என்பதை உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத மாவட்டமாக மாற்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை கூறினார். இக்கூட்டத்தில் தருமபுரி சட்டப்பேரவை உறுப்பினர் வெங்கடேசன், அரசு அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் 180 கோடியே 60 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தி சாதனை படைத்து வரும் நிலையில் 12 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. தமிழகத்தில் இன்று முதல் சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கியுள்ளது. திண்டுக்கல்லில் தொடங்கியுள்ள இப்பணிகள் குறித்த ஒரு பார்வை. கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணியை மத்திய மாநில அரசுகள் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தடுப்பூசியை செலுத்தி வருகிறது.
இதனால் இந்தியாவில் தடுப்பூசி இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதற்கிடையே 12 வயது முதல் 14 வயது வரையிலான சிறுவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 12 வயது முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் விசாகன் அரசு மேல்நிலைப்பள்ளியில் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் 12 வயது முதல் 14 வயது வரையிலான சுமார் 90,000 சிறுவர்களுக்கு அவர்கள் பயிலும் பள்ளிகளில் மருத்துவ குழுக்கள் மூலம் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கிறார் சுகாதாரப் பணிகள் துணை இயக்குனர் வரதராஜன். இன்றைய தினம் வந்து அனைத்து பள்ளிகளிலும் வந்து 12 வயது முடிந்த 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வந்து அனைத்து வட்டாரங்களிலும் வந்து தடுப்பூசி வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். இது தொடர்ச்சியாக இந்த பணி நடைபெறும். பள்ளி மாணவர்களும் பெற்றோர்களும் வந்து இதற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. அனைத்து பள்ளிகளிலும் வந்து குழந்தைகள் வந்து ஆர்வமாக போட்டுக்கொள்கிறார்கள். தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 12 வயது முதல் 14 வயது வரையிலான சிறுவர்கள் தெரிவிக்கையில், என் பேர் கோகுல், 9th படிக்கிறேன், எனக்கு 14 வயசு ஆகுது. இங்கே எங்கள் ஸ்கூலில் வந்து 12 to 14 தடுப்பூசி போடுறாங்க, கொரோனா தடுப்பூசி. 12 to 14 வயசு முடிய தடுப்பூசி போட்டாங்க, அதனால நீங்களும் போட்டுக்கோங்க. கொரோனா பெருந்தொற்று காரணமாக உயிர் சேதங்கள் அதிகமாக ஏற்பட்டு வந்தது. இதனை தடுக்கும் விதமாக மத்திய அரசு அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசியை வழங்கி வந்தது. 12 வயது முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கான தடுப்பூசி முகாம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. சிறார்கள் மிகவும் ஆர்வத்துடனும் அச்சமின்றியும் தடுப்பூசி செலுத்தி வருகின்றன. திண்டுக்கல்லிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. நியூசிலாந்தில் நடைபெறும் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. முதலில் ஆடிய இந்தியா குறிப்பிட்ட 50 ஓவரில் 134 ரன் எடுத்தது. 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் ஆடிய இங்கிலாந்து அணி 31.2 ஓவரிலேயே 6 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இங்கிலாந்து அணியின் ஹீதர் நைட் அதிகபட்சமாக 53 ரன் அடித்தார். அகில இந்திய சதுரங்க கூட்டமைப்பு 44வது உலக செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையில் நடைபெறும் என அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், இந்தியாவில் இந்த போட்டியை சென்னையில் நடத்த அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதாக தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் நடைபெற இருந்த இந்த போட்டி தற்போது ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக இந்தியாவின் செஸ் தலைநகரமான சென்னைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த ஒலிம்பியாட் போட்டிகள் ஜூலை 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையில் நடைபெற இருப்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைவதாகவும், இது தமிழகத்திற்கு பெருமையான நிகழ்வு என்றும் குறிப்பிட்ட அவர், உலகெங்கிலும் இருந்து வரும் ராஜாக்களையும் ராணிகளையும் சென்னை நகரம் அன்போடு வரவேற்கிறது என்றும் பதிவிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய தடுப்பூசி தினமான இன்று 12 முதல் 14 வயது சிறாரும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். பிரதமர் நரேந்திரமோடி வேண்டுகோள். வரும் ஆண்டுகளில் நாட்டின் ஆயுதப்படைகளில் பெரும் எண்ணிக்கையிலான பெண்கள் சேருவார்கள். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை. வடகிழக்கு மண்டலத்தின் அமைதிக்கும் வளத்திற்குமான புதிய சகாப்தம் தொடங்கியது. மாநிலங்களவையில் அமைச்சர் கிஷன் ரெட்டி பேச்சு. பஞ்சாபில் முதலமைச்சராக பதவியேற்றார் பகவந்த் மான். பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. மன்னார் வளைகுடாவில் உள்ள மெல்லுடலிகள் குறித்த படங்களுடன் கூடிய வழிகாட்டு புத்தகம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட், இந்தியாவிற்கு எதிரான ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.